நீங்க மூணு பேர் யாரு? மனுஷாளுங்க. அது தெரியுது. காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? காடா ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா? இல்லையா? அப்படியே ரயில் இங்க நின்னுச்சு. ஒரு கொள்ளக்காரன் ரயில்ல இருந்து தப்பிக்க பார்த்தான். அவனை பிடிக்கிறதுக்காக ரயில் நின்னுச்சு. பிடிச்சாச்சு, ரயில் போயாச்சு. பதட்டம் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தா அந்த ட்ரெயின்லயே போயிருக்கலாம். எப்படிப்பா பதட்டம் இல்லாம இருக்க முடியும்? உன்னை என்னைக்கு நான் சந்திச்சனோ அன்னைக்கு இருந்து முழுசா எதையுமே செய்ய முடியல. எல்லாமே ஆப் தான். சாப்பாடு ஆப், குடிக்கிற தண்ணி ஆப், ட்ரெயின் பிரயாணமும் ஆப். என் வாழ்க்கையில மாரியா சார், காத்துக்காக கீழே இறங்கி நின்னோம், வண்டி போயிடுச்சு. திரும்ப வண்டி எப்ப வரும் சார்? நாளைக்கு நைட்டு கொள்ளக்காரங்க இறங்கணும், அவனை பிடிக்க போலீஸ் வரணும், அப்பதான் ட்ரெயின் வந்து நிக்கி. சும்மா இருங்க. ஏன் சார், இன்னைக்கு நைட் இங்க தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? லாட்ஜ் இருக்குமா? ஏசி ரூமா இருந்தா கூட பரவாயில்ல. ஏசி ரூமா? அதெல்லாம் ஏதுங்க வேணா, கேபின் ரூம்ல தங்கிக்கங்க. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரத, உள்ள புரி இருக்கு. என்ன, கேபின் ரூம்குள்ளயா? இல்லீங்க, காட்டுக்குள்ள. மூணு பேரும் ஜாக்கிரதையா தங்கிக்கங்க. நாட்டுல போனா போலீஸ், காட்டுல போனா புலி, அபார்ட்மெண்ட்ல நீ. என் வாழ்க்கையில விதி எப்படி விளையாடுறது பாத்தியா? எப்பா அழுகிறேன்னு. ஏண்டா போடா. இங்க ரெண்டு பேர் நிக்கிறதுக்கே இடம் இல்ல. மூணு பேர் எப்படி தூங்குறது? அப்ப அந்த பொண்ணு உள்ள படுத்துக்கிட்டா, நம்ம ரெண்டு பேரும் வெளியே படுத்துக்குவோம். ஏண்டா அசோகே, உனக்கு தான் கராத்தே தெரியுமே, புலி வந்தா சமாளிப்பில்ல? சமாளிச்சுக்கலாம். ஐயோ, எனக்கு உள்ள தனியா படுத்துக்க பயமா இருக்கு. நீ வேணா வெளியே படுத்துக்க, நானும் இவனும் உள்ள படுத்துக்கிறோம். அது எப்படிப்பா அந்த பொண்ணு தனியா விடுறது? அப்ப நான் உள்ள படுத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் வெளியே படுத்துங்க. அது எப்படிப்பா முடியும்? புரியுதுரா, நீங்க ரெண்டு பேரும் உள்ள படுக்கணும், நான் வெளியே படுத்துக்கணும். படுத்துங்க. ஒரு விஷயம், புலி எலும்ப திங்காதான். காலையில என் எலும்ப பாத்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து என் மெக்கானிக்கல் செட்டுக்கு அனுப்பிடு. பசங்க சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு என் செட்டையே பிரிச்சு எடுத்துக்குவானுங்க. சார் பாத்தீங்களா, வர்றனுங்கம்மா. பரவாயில்லையே, இந்த காட்டுல எல்லா பழமும் கிடைக்குது. இத நம்ம ஆளுங்க பாத்துருந்தானுங்கன்னா அசோக வனத்தை ஆஞ்சநேயர் அழிச்ச மாதிரி அழிச்சிருப்பானுங்க. யாரு அது இந்த காட்டுக்குள்ள? அச்சோ, பொண்ணுதான். நான் ஜலமண்டலம் நினைச்சேன். ஆமா, நீ எப்படி இந்த காட்டுக்குள்ள தனியா வந்த? தனியா வந்தனா? இது எங்க இடம் தானே? உங்க இடமா? அதான பார்த்தேன். இதுவே எங்க ஆளுக இடமா இருந்தா சென்னைக்கு மிக அருகில் காட்டு போட்டு பிரிச்சு வித்துருப்பானுங்க. ஆமா, உன் பேர் என்ன? ஜக்கம்மா. ஜக்கம்மா, கொஞ்சம் வா பக்கம்மா. ஐயோ வெக்கம்மா. எதுக்கு நான் கூப்பிட்டேன்? இதுக்குதான், இந்த மாதிரி பழம் காயெல்லாம் எனக்கு வேணும். இதுவா? அந்த பக்கம் மானாவே வளைஞ்சு கிடக்குதே. அப்ப வா, போய் புடிக்கலாம். ஐயோ, தொட்டுட்டான் தொட்டுட்டான். ஏன் தொட்டா? எங்க ஜாதி வழக்கப்படி என் கைய யாராவது தொட்டாங்கன்னா அவங்கதான் என் புருஷ. நீ எல்லாம் பஸ் ரயில் ஏறிடாத. லட்சக்கணக்கான ஆம்பளைங்க இடிச்சிட்டு போவானுங்க, அவெல்லாம் உனக்கு புருஷன் ஆக முடியுமா? அர்த்தம் இல்லாத சட்டமா இது. இப்ப என்ன கட்டிக்க போறியா இல்ல என்ன ஆளு கூப்பிட்டு வா? உன்ன பாக்கவே பயமா இருக்கு. இது உங்க ஆளுங்க வேறையா? அங்க ஒரு ஜோடி பட்னியில் இருக்குது, அதுங்களுக்கு இந்த பழத்தை கொண்டு போய் குடுத்துட்டு வந்து உன்ன கட்டிக்கிறேன். நிஜமாதா? உன்ன மாதிரி பொண்ணையெல்லாம் உட்ல முடியுமா? எங்க அங்க பாருங்க. ஐயோ ரங்கா, போயிட்டியா? ராத்திரியே சொன்னா புலி எலும்ப திங்காதுன்னு, இப்ப நாய் திங்குதேப்பா. எங்க இருந்தோ அங்க பாருங்க. ரங்கா, என்ன சாகு? இதெல்லாம் உன் எலும்பு இல்ல, அழுதுட்டு இருக்கோம். இது மனுஷ எலும்பா? மாட்டு எலும்புக்கும் மனுஷ எலும்புக்கும் வித்தியாசம் தெரியாத உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் மில்கி ஹோட்டல் வச்சிருக்கான். எதை போட்டாலும் ஏன்னு கேட்காம கப கபகன் திருட்டு போயிடுறது. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏது இவ்வளவு பழம்? காட்டுக்குள்ள போன மானா வாரியா முளைச்சு கிடந்து குடிக்கிட்டு வந்துட்டேன். தின்னுங்க. ஆமா, பழம் காட்டுல கிடைச்சதுன்ற, இந்த தட்டு எங்க கிடைச்சது? எவனோ எனக்கு முன்னாடி பிச்சை எடுத்து போட்டு போயிருந்தா அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்ல தெரியாத. பேசாம நம்ம மூணு பேரும் ராமர் லட்சுமணர் சீதை மாதிரி இங்கேயே தங்கிக்கலாம். ஏன்னா நம்மள பிடிச்சாலும் 16 வருஷம் தான். என்ன குரங்கு ஒண்ணு இல்ல, அது நம்ம உற்சாகப்பட்டு இருக்கு, தேவைப்பட்டா வர வச்சுக்கலாம்.
யாரோ மியூசிக் டைரக்டர் காட்டுக்குள்ள பாட்டு பாடுறாரு. ஒன்பது வயசு கூட்டம் வருது. என்ன செய்ய போறீங்க? அதனாலதாங்க உங்களை எல்லாம் காட்டு தலைவங்கிட்ட கூட்டிட்டு போறோம். இவர என்ன செய்ய போறீங்க? இவர பல்லக்களை தூக்கிட்டு போறோம். உங்களை முன்னாடி கூட்டிட்டு போறோம். இவர மட்டும் எதுக்கு பல்லக்களை தூக்கிட்டு போறீங்க? எங்க ஜாதி வழக்கப்படி எங்க கொலை வழக்கப்படி காட்டு மாப்பிள்ளை பல்லக்களை தாங்க தூக்கிட்டு போவோம். என்ன மாப்பிள்ளையா? ஆமாங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? காட்டு மாப்பிள்ளை தூக்கி பல்லக்களை வைங்களா? இருப்ப வர்றேன். போறேன். நல்லா பாத்து தூக்கிட்டு போங்கடா, கீழே போட்டுறாதீங்க. பல்லு விளக்காதவெல்லாம் பல்லக்கு தூக்குறான். காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை தொட்டதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நம்ம நாட்டுல பொண்ணை தொட்டது பெரிய விஷயம் இல்லப்பா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க பொண்ணுக்கு என்ன வழி சொல்ல போறேன்? ரெக்கத்திலையா கட்டிக்க முடியாத என்ன பண்ணுவேன்? உங்க மூணு பேரையும் தோலை உரிச்சு உப்பு கண்ண போட்டுருவேன். ஏன்பா இவங்க எல்லாம் திருந்துட்டு சொன்னாங்க? இன்னும் திருந்தவே இல்லையா? நம்ம குல வழக்கப்படி. அசோக் அசோக் குப்பத்தோட வர்றான். இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கல. நாளை காலையில சூரிய உதயத்துல உங்க மூணு பேரையும் வெட்ட போறேன். ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னால வெட்டினா கத்தி வெட்டாதா? பேசாத. பின்ன பாடவா. கல்யாணமா கத்தியா? எனக்கு இந்த நிலைமையா? சும்மா இருப்பா. முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? ஆமா. நீங்க எல்லாம் போய் ஓய்வெடுத்துங்க. ஆமாப்பா, ரொம்ப நேரம் அவுத்து சொல்லுவா. சரிப்பா. நாளை காலையில இவங்க மூணு பேருடைய தலையையும் வெட்டிடுங்க. இவனுடைய ஈரலை மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஏப்பா என்ன முனியாண்டி வேலை நடத்துறீங்க? சொன்ன கேப்பா. இந்தப்பா ஏப்பா தடிச்சால. ஏ குப்பை தொட்டிக்கலையா? சொன்ன என் ஈரலை விட ஈரல் நல்லா இருக்கு. பையன் எழுச்சு சும்மா இருப்பா. அவன் ஈரல் தலைக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். காட்டுக்குள்ள வந்து என்ன கசா பாக்கிடுவான் போட்டு இருக்கு. நாளை காலையில எங்க ஆளுங்க உங்களை வெட்டி போட்டுடுவாங்க. நான் கயிறு அவுத்து விடுறேன். மூணு பேரும் தப்பிச்சு போயிடுங்க. இவ்வளவு பெரிய இருட்டு கோவக்குள்ள ஒரே ஒரு வெளிச்சம். என்ன தானே சொல்றீங்க? இல்ல தீ வெட்டி சொன்ன அவுத்து விடு. என்ன அவுத்துட்டு மாதிரி அவங்களையும் போய் அவுத்து விடு. என்ன அப்படி பாக்குற? நீ எப்படி பார்த்தாலும் என் மனசு ஒண்ணு மாறாது. நீ அவுத்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. போ. இன்னும் சென்டிமெண்ட்ல அள்ளி வீசுற. போமா. அந்த ரிப்பீட்டர் இன்னும் லெஃப்ட்ல போடு. நீ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாயா. டைரக்டர் சார், கேமரா எங்க சார் வைக்கலாம்? நேர மார்வாடி கடைகள் கொண்டு போய் வையா. ஏன் அப்படி சலிச்சுக்கிறீங்க? இன்னும் நான் சீனே ரெடி பண்ணல. ஆமா, இவங்க எல்லாம் யாரு சார்? நடிகை வந்தவங்க சார். அது எனக்கு தெரியாதா? நான் புராண படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாமியார்கள்லாம் இவ்வளவு தானா? கூப்பிடி அந்த புடைச்சன் மேனேஜரை. விளக்கெண்ணையா இருக்கான். டைரக்டர் சார், கூப்பிட்டீங்களா?
எத்தனை பேர் ஐயா வந்திருக்காங்க? பத்து பேர் தான் சொன்னீங்க. அது நேற்றுக்கு, இன்னைக்கு மூணு 12 பேர் வேணும். படத்தை கொஞ்சம் ரிச்சினஸா செய்ய விடுங்க ஐயா. என்ன செய்வியோ ஏது செய்வியோ, இன்னும் ரெண்டு பேரை கொண்டா. ரெண்டு நிமிஷம் போடுங்க, இதை கொண்டு வர்றேன். மூணு பிடிச்ச டைரக்டர் மாட்டிக்கிட்டேன். ரெண்டு ஆப்பிள் ஜூஸ். ஏம்பா, பஞ்சுக்கொட்ட வாலிபன் ட்ரம் டான்ஸுக்காக போட்ட செட்டு, அதே அதை ஏறிட்டு என்ன பண்றீங்க? நாங்க ட்ரம் டான்ஸ் ஆடலாம்னு பாக்குறோம். சும்மா இருப்பா, நாங்க ஷூட்டிங் வேடிக்கை பாக்குறோம். வேடிக்கை பார்த்தது போதும், நடிக்கலாம் வாங்க. இப்ப நடிக்கிறது அவ்வளவு ஈஸியா? ஆமா, அப்ப வாட நடிப்போம் வாங்க. ஏம்பா, சாமியார் வேஷம் எடுக்க போறீங்களா? என்ன பார்த்து வெளியே வந்தது சாமியார் வேஷம்? இப்ப அந்த வேஷம் தான் எனக்கு தேவை. சரி சரி, எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? என்னப்பா ஆரம்பத்திலே பணம் கேக்குறீங்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க போயிருவீங்களே, நாங்க யாருக்கிட்ட கேட்போம்? என்ன நம்ப மாட்டீங்க. ஒரு இந்த 100 ரூபா இருக்கு, ஆளுக்கு 50 ரூபா எடுத்துக்கங்க. நீங்க யாருங்க? நான் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓ, அதான் இந்த மாதிரி கார்டு எல்லாம் வச்சிருக்கீங்களா? நேர டிரெஸ்ஸிங் ரூமுக்கு போங்க. என்னது நர்சிங் ரூம்கா? டிரெஸ்ஸிங் ரூம் பா, போய் டிரெஸ் மாத்திக்கிடுங்க. சரி சரி, மறைஞ்சுக்கிறதுக்கு துணியும் 50 ரூபா பணமும் கொடுக்குறீங்களே. சீக்கிரம் கட்ட போறாரு. இந்த வேஷத்துல அசல் சாமியார் மாதிரியே இருக்க, நீ என்ன ஒப்பா மாதிரியா இருக்க? வேஷம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரே அரிப்பு கேஷா இருக்கு, அரிப்பு தாங்க முடியல. ஆமா, இந்த வேஷத்துல நம்மள நம்புவாங்களா? ஏன் நம்ப மாட்டாங்க? இந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் வேஷம் போடுறான், நம்ம வேஷம் போட்டா நம்ப மாட்டாங்களா? டேய், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இதே வேஷத்துல கம்பி நீட்டிடுவோமா? ஜெய் வாடால வைரவி, ஜெய் ஜெகதி. மூஞ்சில குடி ஊத்து மணி. இத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு சார். வேஷம் போட்டதுல ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. வேற ரெண்டு ஆளும் போடியா? வேற ரெண்டு ஆளா போடலாம். சாமியார் டிரெஸ் ஓட ஓடி போயிட்டாங்க, வேற டிரெஸ் இல்லையே. Oh my god, I am moved out. Pack up. பங்களம் உண்டாகட்டும், உண்டாகட்டும் பங்களம். சாமியாரு, சாமியாரு, வந்த விஷயம் இந்த வீட்டில் ஆறி அடிக்க போறியா? புத்திர பாக்கியம் இடம் மாறி விட்டதாக ஒரு வாசனை வருகிறது. ஆமாம், அது கெட்ட வாசனை ஆயிற்று. சுவாமிகளே அமருங்கள். ஜெய் ஜெகதி. குந்தோ என்ன சுவாமிகளே, எனக்கு ஒரே ஒரு பையன். இந்த வீட்டுல வேலை பார்த்த ரெண்டு வேலைக்காரன் நாயிங்க, நகைக்க ஆசைப்பட்ட அந்த நாயுங்களை கடந்துட்டு போயிட்டாங்க அந்த நாயிங்க. சரி நிறுத்துமா, நாய்க்குளத்தையை இழிவுபடுத்தி விட்டாய். எத்தனை வாட்டி போய் சொல்லுவ நாய் நாயின? மகனே, உங்கள் வீட்டில் இருந்த அந்த வேலைக்காரர்கள் ரொம்ப நல்லவர்கள், அவர்களை திட்டாதே. அவங்களை பத்தி தப்பா நீ வாழ்ப்போ சொல்லிருக்கிற, அத ஆள் வச்சு கிளி. இல்ல உடனே நீயே கிளிக்கிற. கிழிச்சிடற. அவர்களை பத்தி நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாய், அதை உடனே வாபஸ் வாங்கிவிட்டு. வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா சாமி, என் மகனுக்கு கிடைக்கணும், நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். கவலைப்படாத, கதப்படி உன் பையன் கிளைமேக்ஸ்ல கிடைப்பான். அதுவரை என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. வணக்கம். யார் நீங்க? ஒட்டர்மல் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா. உங்க பங்களாவில் ஷூட்டிங் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன சார் இது, மகான்லாம் வந்திருக்காங்க இப்ப போய்? மகான்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நாங்கள் தூடலும் இருப்போம், துரும்பிலும் இருப்போம், துருப்பிடித்த இரும்பிலும் இருப்போம். மகனே, மொட்டை மாடி எங்க இருக்கிறது? மொட்டை மாடி எதற்கு? யாகத்தை கொடுத்த வேண்டும். மொட்டை மாடியில் யாகமா? ஆமாம், அங்கிருந்து பார்த்தா தான் எல்லாம் தெரியும். எது இது? கைலாசம் சுவாமி, 3வது மாடி மொட்டை மாடி. தாங்கள் போகலாம். சரி, வெளிவிடு. போவதற்கு முன் தீர்த்தம் இந்த வாங்க. சாரி, தீர்த்தம் தீர்ந்து விட்டது, நான் கைலாசத்துக்கு போய் அனுப்புகிறேன். வழிவிடுப்பா. ஜெய் ஜெகதீப். மங்களம் உண்டாகட்டும். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னது? இவனை எங்க ஷூட்டிங் வந்திருந்தானுங்க, சாமியார் அட்ரஸ் தேடிட்டு வந்து இங்க வேஷம் போறானுங்க. அப்படியா? ஆமா, மேல வாங்க காட்டுறேன். தியானம் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்க ரெண்டு பேரும் எங்க? தீர்த்து திருந்து போச்சு இல்ல, குண்டாரத்துக்கு கைலாசம் போயிருப்பாங்க. கைலாசம் போயிருப்பாங்க. அங்க பாருங்க. உனக்கு கராத்தே தெரிகிறதுக்காக அவ்வளவு பெரிய மாடியில இருந்து என்னையும் முடிச்சுட்டு குதிச்சிய, கைகால் முடிஞ்சா நீ குடுப்பியா? ஒப்ப குடுப்பானா? ஓய், நீ மட்டும் குதிக்கலன்னா மாட்டி இருப்போம். பரவாயில்லையா? இதுக்கு அது பரவாயில்ல. அது சரி, அடுத்த டேர்னிங்ல குதிக்கணும். ரெடியாரு. இந்த ஓடுற லாரியில இருந்தா நீ குதிதா? நான் வரல. ஜெய் ஜெகதீப். ஹை ஜெகதீப். என்னது விசில் சத்தம் கேக்குது? போலீஸ் விசில். நம்ம தான் முடிக்கிறாங்க. ஓடுற, ஓடு, ஓடு. ஜெய் ஜெகதீப். மகன்களாய் ஒர்க்ஷாப் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா? கலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக ஆகிறதா? ஆகிற கலெக்ஷன் எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டுறீங்களா? 3983 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமே.
சாமி கலெக்ஷன்ல இருந்து பேங்க் வரைக்கும் கரெக்டா சொல்லுது. சாமி யாரு? ஜெய் ஜெகதீப், நான் முற்றம் திறந்தவன். முற்றம் திறந்தவரா? அப்படின்னா என்னன்ன? இது தெரியாதா? காட்டேஜ், பீரோவு, கதவு, பெரிய பூட்டு, ஜன்னல் இதெல்லாம் திறந்து வர்றா. டேய், உசரத்துக்கு தகுந்த பேச்சு பேசு, இல்லைன்னா உன்னை ஒரே அடியில காலடி ஆக்கிருவேன். சாமிக்கு என்ன வேணும்? நாலு டயர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். டேய், சாமியார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில மட்டும் கேளுங்க. ஜெய் ஜெகதீப். அவர் யாரு? பின்னால வந்துட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சாமியார் கிட்ட கேட்கிற கேள்வியில மட்டும் கேளுங்கன்னு. உங்களுக்கு ஒன்னு சொல்லிட்டு போலாம்னு தான் நான் வந்தேன். இந்த ஒர்க் ஷாப் ஒழுங்கா நடக்கணும்னா அதுக்கு ஒரு தகடு வைக்கணும். வைக்கட்டுமா? உள்ள தகடு வைக்கவும் இடம் இல்ல. இதுல புதுசா வைக்க போறியா? அட போயா. சுமாரண சாமி, எங்க முதலாளி ஒரு கிரேன், ஒரு குறக்கட்சி விஷயமா தலைமறைவா இருக்காரு. அவர் வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். உங்க முதலாளி அவன் திரும்பி வராம இருக்கணும் அதானே? ஆமா சாமி, அந்த ஆள் மட்டும் இங்க வரலன்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் தான் ஓனர் சாமி. நான் தான் மேனேஜர். நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர். சாமி, அந்த ஆள் இங்க வராம இருக்க ஏதாவது புள்ளி சொல்லி வைங்க, வச்சிருங்களா? ரொம்ப நன்றியுள்ள உலகம்டா. ஒரு சாதாரண ஒர்க் ஷாப்புக்கே இந்த அடி அடிச்சுக்கிறீங்களே, அது இருக்கட்டும். பில்லி சூரியங்கிறது பயங்கரமானது. அத வச்சா உங்க முதலாளி தலையே வெடிச்சிடும். சம்மதமா? ரத்தமா கக்கி சாவா. வேணா, இதெல்லாம் நல்லா இல்ல. உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு வளர்த்தவன். சும்மா சோறு போட்டான், உடச்சும் சோறு போட்டான். நீ எப்படி? நானும் அப்படித்தான். உடனே வைங்க. நீ எப்படி? நானும் இந்த நாட்டுல பிறந்தவனா? சீக்கிரம் வைங்க, இல்லன்னா எங்க கையில கொடுத்து நானே வச்சிடறேன். அப்படி எல்லாம் அது வைக்க முடியாது மகனே. ராத்திரி ஒரு மணிக்கு தான் வைக்க முடியும். அது என்ன சாமி ஒரு மணிக்கு? நான் வைக்கிறது அப்படி ஒரு சத்தம், சத்தமும் நாலு சத்தம், அப்படி சத்தம். ஒரு 200 ரூபாய் கொடுங்க. எதுக்கு சாமி? உங்க எல்லாருக்காக மண்டையோடு வச்சு சில மை வேலை எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ராத்திரிக்கு வந்து உடுக்க அடிக்கிறேன். இது என்னங்குது? இது ட்ரிபிள் பை சிகரெட், அதாவது லோக்கல் சிகரெட். என் உடம்பு கொத்து வராது, அதனால ஃபாரின் சிகரெட் குடிக்கிறேன். குடிங்க, நல்லா குடிங்க. அநேகமா இது உங்களுக்கு கடைசி சிகரெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.